இன்றைக்கி வந்து கலிகாலத்தில் உறவுகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு பத் அடுத்த ஒம்பது ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீலகண்ட தீட்சிதர் கிருஹிணி பகிணி தஸ்யாக்வசுரம் கலினா சிருஷ்டாக பஞ்ச பிராணா ஸோ வந்து என்ன அப்படின்னா கிருஹிணி கிருஹிணினா ஒய்ஃபு பகினா தஸ்யாக பகினி அவளுடைய சிஸ்டர் அதுக்கப்புறம் ஸ்வசூரவ் அப்படின்னா மாமனார் மாமியார் ஷியாலஹ அப்படின்னா உனக்கு லா மச்சனை இவா எல்லாமே ஒரு ஒரு கிரகஸ்தனுக்கு எப்படி அப்படின்னா கலினா பிராணினாம் கலினா சிருஷ்டாக பஞ்சப்பிராணாக இமே அப்பரே பஞ்சபிராணாக அந்த பிராண அப்பான உதான வியான சமான தவிர மீதி பஞ்ச பிராணங்கள் யார் அப்படின்னா ஒய்ஃபு ஒய்ஃபோட சிஸ்டர் அப்புறம் அந்த ஒய்ஃபோட அப்பா அம்மா நாலு பேர் அப்புறம் வந்து மச்சனை இவ அஞ்சு பேரும் ஒரு கிரகஸ்தனோடு இருந்துட்டா அப்படின்னா இவ வந்து ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா வைட்டல் ஆடுற மாதிரி இவா இவ உயிரெடுத்து வாங்குற மாதிரி புரியிறதா ஆ இது வந்து கலினா சிருஷ்டாகா பிராணினா பிராணிகளுக்கு கலினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பஞ்சபிராணங்கள் இவ அஞ்சு பேர் ஓகேவா ஆ என்ன ஜமா அப்படின்னா மாப்பிள்ளை அப்புறம் பாகினேயா அப்படின்னா மருமான் அப்புறம் மாத்துல அப்படின்னா மாமா அப்புறம் தாரபாந்த அப்படின்னா ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ் இவா எல்லாரும் என்ன அப்படின்னா அக்ஞாத்த அக்ஞாத்தாக ஏவ கிரகிணாம் பக்ஷயந்தி ஆக்குவத் கிரகே ஸோ வந்து கிருஹிணாம் கிருஹிணாம் அக்ஞாத்தாக ஏவ அந்த இவனுக்கு வீட்டோட அந்த எஜமானனுக்கு தெரியாமையே ஆர் அந்த எஜமானனுக்கு அக்னியாகா பக்ஷயந்தி ஆக்கு ஆக்குவத் கிரகே எப்படி வந்து ஒரு எலி வந்து அப்படியே போட்டு பொறாண்டி எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுமோ அந்த மாதிரியான் இவாள்தான் வீட்டோடு இருந்துட்டா இவா எல்லோரும் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் சுருட்டிண்டு போயிடுவான்னு அர்த்தம் இப்போ சொன்னால் என்ன ஆகும்ல இந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு தைரியமாக அந்த காலத்தை அடிச்சிருக்கார் பர் இல்லை அடுத்தது மாதுலஸ்திய பலம் மாதா பலம் ஒரு மாமா வந்து வீட்டுல வீட்டோடு இருக்கணும்னா ஒரு ஒரு சிஸ்டர் வீட்டில் வந்து ஒரு பிரதர் வந்து இருக்கணும்னு வச்சுக்கோ அந்த மாத்துலய பலம் மாதா அப்படின்னா அவனோட சிஸ்டர் தான் அவனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு என் பிரதர் இங்க இருந்தேன் ஆனோம் அப்படின்ட்டா போச்சு அவ்வளவுதான் வேற ஒன்றும் யாரும் ஒன்றும் செகண்ட் கொஸ்டின்னே கிடையாது அப்புறம் ஜாமாதுஹூ துகிதா பலம் மாப்பிள்ளைக்கு யார் பலம் அப்படின்னா பொண்ணு பொண்ணு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கணும் அவர் இங்கேயே இருப்பார் அப்படின்ட்டானா அவ்வளோதான் ஆச்சு கதை ஸ்வஷ் ஸ்வசூரஸ்ய பலம் பாரியா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபாதருங்களா ஒரு அவருக்கு வந்து பலம் யார் அப்படின்னா பாரியா ஒய்ஃபு ஸ்வயமேவ அதிதேர் பலம் ஸோ வந்து அதிதி வந்து ஒரு வீட்டில் விட இருக்கணும் அப்படின்னா அந்த அதிதிக்கு அவனே தான் ஒரு பலம் அவனுக்கு யாரும் வந்து சப்போர்ட்டுங்கிறது கிடையாது இவள் ஒத்தொத்தர் ஒத்தொத்தருக்கு சப்போர்ட்டாக இருப்பான் இங்கே வந்து ஸ்வசுரஸ்ய பலம் பாரியான்னு சொல்லும்போது சொல்கிற ஆளுனுடைய பாரியாவாக எடுத்துக்கணும் ஒரு பர்சன் அவனுடைய ஒய்ஃபோட அப்பா அவள் வந்து இங்கே வீட்டோட இருக்கணும்னா அந்த பாரியானோட சப்போர்ட் இருந்தால் ஈ கேன் ஸ்டே தேர் செய்துவில்லாம் இருக்கலாம் அவ்துவில்லாம். அவ்துக்காப் பிடம். ஜாமாதுர் வக்கரதா தாவத் யாவத் சியாலச்ய பாலதா. அவ்வளோதான் ஜாமாதுகு வக்ரதா தாவத் தாவத்து யாவத்து ஷியாலசிய பாலதா அங்கே இருக்கிற அந்த மச்சுனன் வந்து யாவத்து ரொம்ப பாலதாங்கிறது ரொம்ப இன்னசெண்ட்டாக இருக்கான் ஒரு சின்ன வயசோட இருக்க ஒரு மச்சுனன்னு வச்சுக்கோ அவன் அந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற வரைக்கும்தான் இந்த ஜாமாதாக்கு இந்த மாப்பிள்ளைக்கு வக்ரதாங்கிறது இந்த குரூக்கெட்னெஸ்ங்கிறது அவனுடைய திருட்டுத்தனத்துக்கெலாம் ஆஸ் லாங் ஆஸ் பிரதர்இன்லா இஸ் வெரி யங்கு அண்டு ரொம்ப ஒரு குழந்த தன்மையோடு இருக்கிற ஒரு பிரதர் இன்லா இருக்கிற வரைக்கும் தான் பிரபுத்தியமானே சாரல்யம் அவனுக்கு கொஞ்சம் வந்து விஷயம் தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா இவன் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வ்ட்னஸ்ஸுங்கிறது வந்துடும் இவனுக்கு பிரபுத்தே அஸ்மின் பலாயனம் அவன் வந்து ஃபுல்லாகவே அவனுடைய இது ஹாஸ்பின் எக்ஸ்போஸ்டுன்னு வச்சுக்கோ இவன் இங்கேயிருந்து ஓடி போயிடுவான் ஓடி போய் ஆனோம் இந்த ஜாமத்தா அது வரைக்கும் தான் இல்லை அதுக்கப்புறம் ய்தினி ஸ்து பிரவாசி பாக்யதோரணி ஆமாம் ஜாம்துவினுடைய ஒரு மாப்பிளைகளோட பாகியதோரணிங்கிறது பாக்யவசம் பாக்கியம் ப்ராப்னோத்தின்னு அர்த்தம் பாக்யத்தை அவன் எப்போ அடையிறான் அப்படின்னா பார்யா ஜேஷ்டா அவன் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு டாட்டர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் சைல்டு ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் த ஃபேமிலியாகவும் இருக்கணும் அப்புறம் ஷிஷு மச்ச மச்சனை வந்து ஒய்ஃபுக்கும் மச்சனனுக்கும் ஒய்ஃபுக்கும் அவன் தம்பிக்கும் அட்லீஸ்ட் பத்து வயசான டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ஸோ ஹீ கேன் டேக் அ கமாண்ட் ஓவர் த ஃபேமிலி இல்லையா ஏன்னா பீங் த ஃபஸ்ட் இஷ்யூ அவளை அவளை எதிர்த்து யாரும் பேச மாட்டான் மற்றவாயும் அப்புறம் ஸ்வஸ்ரு சுவாத்திரிய வர்த்தினி அண்டு மாமியார் வந்து இஷ்டத்துக்கு அவள் சஞ்சாரம் பண்ணுறவோ ஷீஸ் ஆன் அர் ஓன் அப்படின்னு வச்சுக்கோ அவளுக்கு ஒன்றும் பெரிய இந்த இந்த கிரகம் எப்படி நடக்கிறதுங்குறதுலாம் பெரிய இன்ட்ரஸ்ட் இல்லாத தன் வழி பார்த்துன்ட்டு போகிற ஒரு மாமியார் ஷ்வஷுரஸ்து பிரவாசி அவர் ஜம்முன மாமனார் வந்து வெளியூர் போயிட்டாருன்னு வச்சுக்கோ இஸ் வின் ட்ராவலிங் ஆல் அரவுண்டு அப்படின்னு சொன்னோம் அப்படி அப்படிங்கிற வீட்டில ஜாமாதுகு பாக்கியதோரணி அது வந்து மாப்பிள்ளைக்கே ரொம்ப ஒரு பாக்கியவசம் அந்த வீட்டில் ஒருத்தன் மாப்பிள்ளையா போயிட்டானா ஹீஸ் கிஃப்ட்டு அப்புறம் ஆமா சோ வந்து என்ன அப்படின்னா கன்யா அந்த பொண்ணானவோ என்ன அப்படின்னா பூஷணை வசனி பாத்திரை பூஷணங்களாலும் வசனம்னா வஸ்திரம் வஸ்திரங்களாலும் பாத்திரங்கள் இவைகளினாலும் புத்தாணம் உபலாலனி தன்னோட குழந்தைகளை லாலன லாலனம் பண்ணி ரொம்ப அவளை பிரீத்திப்படுத்துறதுக்கோசரம் ஆகத்திய கச்சந்தி கன்யா ஸோ வந்து வந்துட்டு 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 போயின்ட்டுருக்கா ஒரு கன்னியா என்ன பண்ணுறாவோ நெருமாட்டி மந்திரம் நல்லா கம்ப்ளீட்டாக சொராண்டி எடுத்துருவோம் அப்பா அம்மா கிட்டே என்ன இருக்குன்னு இந்த இப்போ இந்த பூஷணங்கள் எனக்கு வேணும் என் குழந்தைக்கு போடணும் இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்துரு எனக்கு வேண்டும் இந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்துரு என்னோடய குழந்தைகள் போட்டுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு வந் சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வந்து போஷிக்கிறது போஷிக்கணுங்கிற ஒரு காரணத்தினாலேயே சக்குருத்து ஆகத்திய விடைவிடாமல் வந்து கொண்டு அந்த கன்னியாவானவள் மொத்தமா தொடர்ச்சி எடுத்துருவோம் அப்பா வீட்டாடி கிருஹிணி ஸ்வஜனம் பக்தி புஷ்காஹாரம் நிதாசனம் க்ஷீரபான் தஸ்கரணும் ஆமா ஸோ கிருஹிணி கிருஹிணியானவள் ஸ்வஜனம் வக்தி சுஷ்காகாரம் மிதாசனம் ஒரு கிருஹிணியானவள் தன்னுடைய மக்கள் வ தன்னுடைய வீட்டு மனுஷா வந்தான்னு வச்சுக்கோ ஏன் எங்காத்து மனுஷா தானே அவள் வந்து சுஷ்காகாரம் ரொம்ப காஞ்சி போன காய்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் மித ஆசனம் ரொம்ப குறைச்சலான சாப்பாடு தான் எங்காத்து மனுஷா சாப்பிடுவாப்பா பாதிபக்ஷியான்ஸ்தூ ஹஸ்பண்டோட சைட்ல யாராவது வந்துட்டான்னு வச்சுக்கோ எப்போ எவ்வளோ சாப் எவ்வளோ சாப்பிட்டுருக்கா அதுக்கப்புறம் பாலாக குடிச்சுன்ட்ருக்கா அப்புறம் திருட்டு வேலை வேறு பண்ணுறான் என்னை கேட்காம வேற திருடி சாப்பிட்றா அப்படிங்கிற பழியை ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் சைட்லேயும் போட்டுடுறா இது வந்து இந்த செவன்டீன் சென்ச்சுரியில் எழுதின ஒரு விஷயம் இது வந்து என்னோடய சைல்டூட்லேயே நிறைய பேர் சொல்லி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் தன்னாத்து மனுஷானா வேறு ஹஸ்பண்ட் சைடுனா வேறு அதே தான் ஹஸ்பண்டுக்கும்

அவ்வளோ வீட்டோடு இருக்கான்னு வச்சுக்கோ அஸ்ராந்த கலகோ நாம யோக அயம் கிரகமேதினாம் கிரகமேதினாம் அந்த வீட்டினுடைய தலைவனுக்கு அஸ்ராந்த கலக அப்படின்னா நிற்காத கலகம் நடந்துகிட்டே இருக்கும் சதாசர்வ காலமும் சண்டை சச்சரவோடு இருக்கின்ற ஒரு யோகம் அவனுக்கு இஸ் கிஃப்டட் வித் தட்டுன்னு அர்த்தம் இஸ் கர்ஸ்ட்டு ஆக்சுவலி அதான் அடுத்தது ஏகைகம் பூர்மா ியே ரெண்டு பொண்டாட்டி நிறைய குழந்தைகள் தாரித்யம் தரித்ரதா நல்ல தரித் நிரம்பின வீடு ரோக சம்பவம் பலவிதமான வியாதிகள் வந்துட்டு இருக்கு ஜீர்ணவுச்ச மாதா ரொம்ப வயசான கிழக்கு அப்பா அம்மா ஏகைகம் நரகாதிக்கம் ஒன்று ஒன்று வந்து என்னன்னா டார்ச்சர்ஸ் லைக் ஃபார் த ஹவுஸ் ஹோல்டர் எல்லாமே தனித்தனியாக அப்படின்னா இது மொத்தம் சேர்ந்து ஒருத்தனுக்கு இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ யோசிச்சுப்பார் தாரித்யம் இப்போ ஜீர்ண மாதா பித்தரவு பகவக புத்திராக ரோக சம்பவம் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு இருந்தானா அவ்வளோதான் எல்லாம் ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்கா அந்த காலத்தில் இல்லையா